புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெண்களுக்கு அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கும் குழந்தையின்மைக்கும் அதே போல இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய்கள் வராமல் தடுப்பதற்கு என்ன உணவுகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்த்தோம். 7 உணவுகளை பற்றி நான் சொல்வதாக சொன்னேன். நேற்று 3 உணவுகளை பற்றி நான் சொன்னேன். மீதம் இருக்கக்கூடிய 4 உணவுகளை பற்றி இன்றைக்கு நம்ம பார்ப்போம். 4ஆவதாக உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட மிக அழகான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மற்றும் ஒரு உணவு, தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா கேரட். கேரட் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் பலனளிக்கக்கூடிய ஒன்று. இந்த கேரட் அப்படிங்கிறத ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு சாராக எடுத்து தினசரி சாப்பிடுகின்ற பெண் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அவர்களுடைய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கருமுட்டையுடைய வளர்ச்சி முதிர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி சீராகிறது அப்படிங்கிறது சிகாகோவிலிருந்து நடந்த ஒரு மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி மிக அழகான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு உணவை கொண்டு ஆரோக்கியமாக நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி. கருமுட்டை நீர்க்கட்டிகள் இல்லாத பெண்களே இன்றைக்கு கிடையாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்குறோம். 38 வயதுக்கு மேலே கருப்பை கட்டிகள் இல்லாத பெண்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, உணவில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வதே கிடையாது. ஒரு 30 வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு காய்கறி சமைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அவர்கள் குறைந்தது ஒரு 1/2 கிலோ காய்கறியை சமைத்து நிறைய காய்கறிகள் குறைந்த அரிசிங்கிறது ஒரு கல்ச்சராகவே நம்ம வச்சுருந்தோம். வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் அதிகமான பிறகு, கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு, ஏதோ ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு பெண் குழந்தைகள், குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய தாய் தந்தையர் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பெரும்பாலும் இந்த மாதவிலக்கு கோளாறுகளால் பாதிக்கப்படுறதை பார்க்கும். காலை எழுந்த உடனேயே அந்த குழந்தைகளுக்கு 2 கேரட் 200 கிராம் கேரட்டை எடுத்து நல்லா வெந்நீர் போட்டு மைய அதை அரைத்து சாறு பிழிந்து அந்த கேரட்டுடைய சாறை வேணும்னா கொஞ்சம் பனங்கற்கண்டோ சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு 6 மாத காலம் தினசரி கொடுத்து பாருங்களேன். அவர்களுடைய மாதவிலக்கு கோளாறுகள் அதே போல் அதீத உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி விடுவதை பார்க்க முடியும். 5ஆவதாக பீட்ரூட். இன்றைக்கு பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் அவ்வளவு அழகாக கருப்பை சுருங்கி விரிகின்ற தன்மையை மாற்றி, கருப்பை அது தேவையற்று சுருங்கி வீங்கி இருப்பதால் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு சைனாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, மிக அழகான ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியோட வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் அடிக்கடி கருச்சிதைவால் பாதிக்கப்பட்டார்கள். என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அவர்கள் மேற்கொண்டோம். நம்ம ஊர் மாதிரி சைனா கிடையாது. அங்கெல்லாம் ஒரு ஹெல்த் ஹசார்ட் வருதுன்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை பற்றிய அறிக்கைகளை அரசாங்கத்திற்கு நம்ம உடனே அனுப்பணும். அவங்க அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொண்டும் போது அங்கே இருக்கக்கூடிய TCMனு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு விரிவுரையாளர் எதனால் ஏற்படுகிறது, எப்படி இதை சரி செய்வது அப்படிங்கிற அழகான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு உணவை கொண்டு எவ்வாறு மாற்றுவதுன்னு வரும்போது அதில் பீட்ரூட் சாறு தினசரி ஒரு 100 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை உணவாகவோ அல்லது சாராகவோ எடுத்து அதை உணவோடு சேர்த்து கொள்ளும்போது வேகமாக அந்த கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவு குறைகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னார். இன்றைக்கு IVFக்கு போகக்கூடிய, செயற்கை கருவூட்டலுக்கு செல்லக்கூடிய, வயதான பிறகும் குழந்தை இல்லை, செயற்கை கருவூட்டல் சென்று தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முறையாக பீட்ரூட் சம்பந்தப்பட்ட சாறுகளை எடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்தாலே அவர்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக அடிக்கடி ஏற்படுகின்ற கருச்சிதைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிந்தது. இன்றைக்கு இந்த கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இன்றைக்கு ஓட்மீலாக இருக்கட்டும், இன்றைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு சுலபமாக தெரிந்தோ தெரியாமலோ தினசரி உணவாக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு கவனத்தோடு இதை நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்ம உடம்புல, குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய உடம்புக்கு தேவையான நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடும் அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய செயல்பாடும் சீராகிறத நம்ம பார்க்க முடியும். 6ஆவது ரொம்ப முக்கியமானது முள்ளங்கி. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நம்ம பார்த்துருப்போம். குழந்தைகளுக்கு அந்த மாதவிலக்கின் போது ஏற்படுகின்ற வலிகளுக்கும் சரி, அல்லது அவர்களுக்கு பொதுவாகவே கொடுக்கக்கூடிய உணவுகளையும் சரி, முள்ளங்கி மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். முள்ளங்கியை உணவாகவோ அடிக்கடி அல்லது முள்ளங்கி சாறை 30 மில்லி தினசரி சாப்பிட்டாலே அவர்களுடைய அந்த நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேகமாக குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். 7வது கடைசியாக சொன்னாலும் மிக மிக முக்கியமானது கீரைகள். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் சரி, அந்த இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, ஆண் பெண் ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கும் சரி, தாம்பத்திய வாழ்க்கையில் 2-3 குழந்தைகள் பிறந்த பிறகு கூட தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு மற்றும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு மாறுவதற்கும் சரி, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மற்றும் ஒரு உணவு எதுனா கீரைகள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை பெண்கள் சாப்பிட வேண்டும். ஒரு திங்கக்கிழமை எடுத்திங்கன்னா ஒரு சிறுகீரை, செவ்வாய்க்கிழமை ஒரு முளைக்கீரை, அடுத்து ஒரு அரைக்கீரை, ஒரு நாள் முடக்கத்தான் கீரை, ஒரு நாள் தூதுவேலை கீரை, ஒரு நாள் பிரண்டை கீரைன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு 50 கிராம் கீரையை நம்ம உணவில் சேர்க்க வேண்டும். அந்த காலத்துலலாம் உணவில் பார்த்தீங்கன்னா ஒரு அவியல், ஒரு மசியல், ஒரு துவையல் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காயை ஏதோ எண்ணெயில் போட்டு வதக்கி வேக வைக்கக்கூடிய ஒரு உணவில் நம்ம இருக்கோம். அதனால தான் இன்றைக்கு நோய்களால் அவதிப்படும். நான் சொன்ன 8 உணவுகளில் ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கு அரிதானது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுவுமே கிடையாது. சுலபமாக வீட்டில் சமையலறையில் சாதாரணமாகவே நாம் உபயோகப்படுத்தக்கூடிய உணவு தான். இதை உணவாக பயன்படுத்தி வந்தாலே பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு 16 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இப்போவே அந்த உணவை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் 20-22 வயதில் திருமணமாகும்போது குழந்தை பிறக்கும். இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் திருமணமான பிறகு குழந்தையின்மைக்காக அவங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறோம். இதெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல குழந்தைகளுக்கு நான் சொன்ன 8 உணவுகளில் 7 உணவுகளில் தினசரி அந்த உணவுகளை கொடுக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வாங்க. ஆரோக்கியமாக வாழ்ந்துருங்க. மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.